கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு, கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு. குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், குறைவான தெய்வம் இயேசுதான். குறைவில்லாதவர் தெய்வம் இயேசுதான், குறைவான தெய்வம் இயேசுதான். கூட இருக்கும் தெய்வம் இயேசு, குறைகள் தீர்க்கும் தெய்வம் இயேசு. கிறிஸ்து கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த புதிய நிகழ்ச்சியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணாளிலே நாங்கள் கேட்ட கேள்விக்கு அநேகர் நீங்கள் பதில் எழுதியிருக்கிறீங்க.
அந்த சரியான பதில் பரிசு பெற்றோட விவரம் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அறிவிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நமது இயேசுவோடு இருக்கும் நேரம் என்கிற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கடந்த செய்தியிலே நான் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதை நீங்கள் அநேகர் மிக ஆசையோடு மிக ஆவலாய் கேட்டதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் அநேகருக்கு அந்த செய்தி மிக பிரயோஜனமாக இருந்ததுக்காய் ஆண்டவர் நான் நன்றியோடு துதிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இசாயா 54:3, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். என் அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் பிரகாரம் நான் உயருவோம், கர்த்தருக்க நான் பிரகாசிப்போம், சத்துருவை ஜெயிப்போம். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னே போகட்டும். அதிகமாய் நாட்களை ஜெபிப்போம். கர்நாளில் நான் சொன்ன அந்த காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். பெருக வேண்டியவன் செய்யக்கூடாத 5 காரியத்தை கர்நாளில் நான் உங்களோடு பேசினேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிதமிஞ்சிய நம்பிக்கை, சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. சுயமாய் போராடாதீங்க. ஆண்டோட எதிரிகளோட ஐக்கியத்தை கொள்ளாதீங்க. ஜபத்தில் தூங்காதீங்க. இயேசுவோ உள்ளவன் என்பதை காட்டிக்கொள்வதற்கு வெக்கப்படாதீங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்போம். சுடர்களைப் போல எழும்புவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. நாளிலேயும் பெருக வேண்டியவன் செய்யக்கூடாத 5 காரியத்தை கனாலே சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு பெருக வேண்டியவன் செய்ய வேண்டிய 3 காரியத்தை நான் உங்களோடு பேதருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுதான் நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ பேதர் எவ்வளோ நல்ல ஆள், இவ்வளவு மோசமான 5 காரியம் அவருக்குள்ளே இருக்குதா என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கு பிற்பாடு இப்படிப்பட்ட பேதரும், இயேசுவை மறுதளித்த பேதரும், இயேசுவை காட்டி கொடுக்கும்படி இயேசுவை மறுதளித்தவனாயிருக்கிற இந்த பேதரும், இயேசுவை தெரியவே தெரியாது என்று சபித்த சத்தியம் பண்ணின இந்த பேதுரு, இப்படி வாழ்க்கையில் வந்த ஒரு மன மாற்றத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். இவ்வளோ தூரம் வேதனைப்பட்டவன், இவ்வளோ தூரம் அழுதவன், இவ்வளோ தூரம் இயேசுவுக்கு விரோதமாக இருந்தவன், ஜெபத்தில் தூங்கின பல காரியங்கள் நமக்கு நாளே சிந்தித்து இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவன் செய்த 2-3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அவன் சுவிசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தியிலிருந்து சுவிசேஷம் 26:75 சொல்கிறது. மத்தையோடு சுவிசேஷம் 26:75 சொல்கிறது. இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து மனமுடைந்து அழுதான். நான் சற்று தியானிக்க விரும்புகிறேன். பேதுருடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இங்கு ஆரம்பிக்கிறது. பேதுருவை குறித்து ஒரு கிறிஸ்டர் எழுத சொன்னால், முதல் கிறிஸ்டர் இங்கே இருக்குது, அடுத்த கிறிஸ்டர் இனியும் ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா? மனம் கசந்தான், அழுதான், மனம் திரும்பினான். நான் 3 காரியத்தை உங்களோடு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1, மனம் கசந்து மனம் உடைந்தான். ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய குறைவுகளை மன்னியும், ஏதோ ஒரு விதத்தில் நான் மறுதளித்தேன், ஜபத்தில் தூங்கிவிட்டேன், பின்மாறி போனேன், ஆண்டோட எதிரிகளோட ஐக்கியமாக இருந்தேன், என் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேன், மன்னியும் அழுகிறான். கண்ணீர் சிந்தி கதறி அழுகிறோம். அழுத ஆண்டோட சமூகத்தில் இந்த அழுகை குறித்து நான் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால், சில ஆளுகளை பாருங்க, வெறுமனே அழுவாங்க, கடமைக்கு அழுவாங்க, மற்றவங்களுக்காக அழுவாங்க. சில பிள்ளைகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், சில அழுக போலி அழுக, ஆமாம், சில ஆட்கள் ஒரிஜினலாக நடிப்பாங்க அழுகிறத. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த உமிழ் நீர் எல்லாம் எடுத்து வச்சு கண்ணீரால் நினச்சி அழுவாங்க. சில ஆட்கள் உங்களுக்கு ஞாபகம் வருன்னு நான் நினைக்கிறேன். வெற்றி அழுக கழுகிறமா நடிப்பான். சில ஆட்களை பாருங்கள், பெர்ஃபெக்டாக பக்காவாக நடிப்பான். அவன் அழுற மாதிரியே அழுவான். பைபிள் சொல்கிறது. ஆனால் பேதுருடைய அழுகை அப்படிப்பட்ட ஒரு அழுகை அல்ல.
மனம் கசந்து மனம் உடைந்து, ஆண்டவரே இப்பொழுது நான் உம்மை காட்டி கொடுத்து விட்டேனே, உமக்காய் நம்மை மறுதளித்து விட்டேனே ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று ஆண்டவருடைய பாதத்திலே மனம் கசந்து அழுகிறான். பேதுருடைய உயர்வுக்கு ஆரம்பம் இதுதான். பேதுரு அடுத்த கட்ட உயர்வுக்கு, அடுத்த அப்போஸ்தலனாய் மாறுவதற்கு, பேதுரு பெருகுவதற்கு முக்கியமான ஒரு காரணம்தான். பேதுருவை கத்தர் கைவிடவில்லை. பேதுரு அடுத்த அப்போஸ்தலராய், அவை சபைக்கு ஒரு தூணாய் கத்தர் சொன்னார். என்ன சொன்னார்? நீ பாறையாக இருக்கிறா, உன் மேல கட்டுவேன், சபையை கட்டுவேன், சபையை கட்டுவேன், சபையை ஸ்தாபித்த தோற்றுவித்த முற்பிதாக்களில் ஒரு அப்போஸ்தலனை மாற்றுவேன் என்று சொன்ன அந்த பெருக்கத்தின் அடிப்படை என்பது மனம் கசந்து அழுவதுதான். இன்றைக்கு என் வார்த்தைகளை கேட்க அன்புக்கு தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனைக்கு முன்னால் நின்று கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா, அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அழுகிற உன்னுடைய அழுகை, உன்னுடைய கண்ணீர், இதை தாண்டி நான் சொல்லுகிற தெய்வம் அல்ல. மனம் கசந்தான், மனம் உடைந்தான். இன்றைக்கு ராத்திரி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் ஆண்டவர் சம்பந்த சொல்ல போறீங்க, ஆண்டவரேன் நான் மனம் உடைந்து நிற்கிறேன், ஆண்டவரேன் என்னுடைய மன வேதனையோடு நிற்கிறேன், ஆண்டவரேன் என்னுடைய கண்ணீரோடு நிற்கிறேன், ஆண்டவரேன் அழுது உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், ஆண்டவரேன் எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 1:10 திருப்பிக் கொண்டால் அன்னாள் மனம் கசந்து, மனம் உடைந்து, ஐயோ எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் உடைந்து ஆண்டவரை பார்த்து அழுதால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் சபையிலேயோ வீட்டிலேயோ இல்லை நீங்கள் இதே நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று மனம் உடைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு நானும் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். இன்று இரவு ஒரு அற்புதத்தின் இரவாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுகிறார். ஒருவேளை பிள்ளையை படிக்க வைக்க முடியவில்லையே, பீஸ் கட்ட முடியவில்லையே, ஐயோ எல்லா பிள்ளைகளும் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போகும்போது என் பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கவில்லையே, ஆண்டவரே வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் இன்றைக்கு இரவு நீ ஆண்டவரை பார்த்து கண்ணீர் வடிப்பாயானால், அழுவாயானால், நிச்சயமாய் நான் சொல்கிறேன் உன்னை தேடி அழைப்பு வரும். உன்னுடைய படிப்பு காரியத்தை எதிர்காலத்தை கத்தர் நிச்சயமாய் ஆசீர்வாதம் மாற்றி தருவார். அழுதான், மனம் கசந்து அழுதான். ஏத்து நிறைய அழுகை நீங்க பார்க்கலாம், நிறைய அழுகை பார்க்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச அழுகை இந்த அழுகைதான், பேதுருடைய அழுகை. ஐயோ மனம் உடைந்து கடைசி நேரத்தில் வெளியே போய் மனம் கசந்து, மனம் உடைந்து. இன்றைக்கு வார்த்தைகளை கேட்கிற அந்த குதிரை பிள்ளையே, மக்கள் ஒரு ஜோலி கண்ணீர் வருமானால் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் நீ செய்யா, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டுடைய பாத்திரங்களை ஒப்புக் கொடுத்து நீங்கள் மனம் கசந்து அழுவீர்களானால் அன்னாளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களை கடாட்சிப்பார். அன்னாளுடைய பிரச்சனை என்ன, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்ன, எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியலை, எனக்கு மட்டும் நன்மை இல்லை, எனக்கு மட்டும் குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு மட்டும் உயர்வு இல்லை, எனக்கு மட்டும் ஒரு நன்மை இல்லை, எனக்கு மட்டும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவப்பிள்ளையே, கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவார். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க, ஆண்டவரே தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதம் செய்யும் என்று அழுங்க, கண்ணீர் ஓடிங்க. நான் நிறைய சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். அழுது கண்ணீரோடு இருந்த ஒரு குடும்பம் கண்ணீரோடு சொன்னாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும், கண்ணீரோடு கதறினாங்க. நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை தாண்டி போகிற தெய்வம் அல்ல. பேதான் செய்தான், மனம் கசந்தான், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுமாப்பா. அண்ணா தேவ பாதத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே மனம் கசந்து அழுகிறாள், மனம் கசந்து அழுவோம், மனம் கசந்து அழுவோம், மனம் உடைந்து ஆண்டவரே பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். தன் இதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள் மரியாள், நேசிதாள் தன்னுடைய இதயத்தில் இருந்த எல்லாவற்றையும். அமே அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்ட அவள் ஒருபுறத்தில் இருக்க மரியாளோ தன்னுடைய இதயத்திலிருந்து எல்லாவற்றையும், தன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே, தேவ சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஒப்புவிக்க தயாராகிறீர்களானால் உங்களுக்கு பரலோகம் பதிலை கொண்டு வர தயாராக இருக்கிறது. நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன், அழுகிற தெய்வ பிள்ளைக்கு அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு பாருங்க, உலகத்தினுடைய பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அழும்போது கட்டாயம் அந்த பொருள் வாங்கி கொடுப்பாங்க. சில ஆட்கள் கள்ள அழுக அழுது சாதிப்பாங்க, நான் அதை சொல்லலை.
உண்மையாய் மனம் கசந்து அழும்போது, மனம் உடைந்து அழும்போது, உங்கள் அழுகைக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதிலை கொண்டு வருவார். உங்கள் பதிலை ஆண்டவர் இடத்தில் இருக்கிறது. உங்கள் பதில் நிச்சயமாய் ஆண்டவர் இடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே என்று அழும்போது ஏற்ற வேளையிலே கர்த்தரங்களை உயர்த்துவார். ஏற்ற வேளையில் கர்த்தரங்களை உயர்த்துவார். சிலருடைய அழுக கண்ணாலே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு பிள்ளை அழுகிறது. ஒரு அழகான மீன், அழகான மீன், ஃபிட்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அழகான மீன். இந்த மீனை பார்த்த உடனே பிள்ளை அழுகு, ஐயா அம்மா மீனை குடுமா, மீனை குடுமான்னு அழுது, அழுதுட்டு சத்தமாக அழுகிறது. உடனே தாய் மீனை கொடுக்கல, பிள்ளை மீன் சத்தமிட்டு அழுகிறது, பயங்கரமாக அழுக. ஆனால் கல்மனம் படைத்ததைப் போல நடித்து கொண்ட இந்த தாய் அந்த மீனை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறாள். அந்த குறிப்பிட்ட குளிர் தன்மை மாறின பிற்பாடு அந்த மீனை வெட்டி சுத்தம் செய்கிறாள். அந்த மீன், அழகான மீனை எதெல்லாம் பொடிகள் தட வேண்டுமோ எல்லாம் பொடியும் தடவி அழகாக எண்ணெயில் போட்டு அந்த மீனை பொறித்து ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுப்பதற்கு சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது. கொஞ்ச நேரம் அழுது 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 பயங்கரமாக அழுது அந்த பிள்ளை, அப்படியே தூங்கிவிட்டது. ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் இருக்கும். இப்பொழுது பிள்ளை அழுகையை மறந்து சாப்பிட வரும்போது அழகான பொறித்த மீன் பிள்ளையுடைய கையில் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த பிள்ளையுடைய மகிழ்ச்சி, ஐயோ நான் அப்பொழுது அழுதேன், எனக்கு அப்பொழுது கிடைக்கல, ஆனால் அப்பொழுது அழுத அழுக என் தாய் பார்த்து இப்பொழுது நான் சாப்பிடக்கூடிய ஆசீர்வாதமாக இது வந்திருக்கிறது. வேதமதான் சொல்லுகிறார், நீங்கள் அழும்போது மனம் கசந்து அழும்போது ஆண்டவருடைய அழுகையை தாண்டி சொல்லுகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை உங்கள் அழுது 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 ஒன்றுமே கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களுக்கு ரசித்து சொல்லுகிறேன், நீங்கள் அழ ஆரம்பிக்கும் போதே கர்த்தன் மீனை கையில் எடுத்துட்டார். அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வேளை சில நாட்கள் ஆகலாம், சில மணி நேரங்கள் ஆகலாம். கத்துருங்க, அழுகிற அழுகையை, கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிற அழுகையை கர்த்தர் ஒரு நாளும் கேவலமாய் நினைக்கிறவர் அல்ல, அலட்சியப்படுத்துகிற தெய்வம் அல்ல, அலட்சியப்படுத்துகிற தெய்வம் அல்ல. அதுக்கு பதில் உண்டு. எப்படி அந்த பிள்ளை அழுகிறதோ அண்ணன் அந்த மீனை எடுத்துட்டார், ஆசீர்வாதம் எடுத்துட்டார். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வேளை கொஞ்சம் நாளாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க, அது வரும், நிச்சயம் வரும். பைபிளில் தான் நமக்கு சொல்கிறது, ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எளிய வழி. ஆண்டவரே என் மனம் கசந்து அழுது, தெய்வ பாதை ஒப்புக்கொடுங்க. போலியான் அழுகை நான் சொல்லலை, போலிகையின் அழுகை நான் சொல்லலை. அண்ணாள் தெய்வ பாதை அப்படி தான் அழுதாள். ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்யும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ கொடுத்தால் நான் அவனை உமக்க வளர்ப்பேன், இப்படி இப்படி செய்வேன், நிச்சயமாக எனக்கு அற்புதம் செய்யும் என்று ஆண்டு பாத்திர அழுதான். பேதுருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்துக்கு முதல் காரணம் அழுதான். ரெண்டு, அழுதது மட்டுமல்ல, மனம் திரும்பினான், மனம் திரும்பினான். யோனாவின் புஸ்தகம் 3:10 சொல்கிறது, கர்த்தர் அவர்கள் மனம் மாறினார் என்று அறிந்தார். அழுது மட்டும் விட்டு விடாதீங்க, மனம் திரும்புவோம். என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்ன, நான் திருந்த வேண்டிய காரியம் என்ன, நான் செயல்பட வேண்டிய காரியம் என்ன, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், மனம் திரும்புகிற நம்முடைய பிள்ளையை வாழும்படி நான் அர்ப்பணிக்கிறேன். பேதுதான் செய்கிறான், மனம் திரும்பினான், ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தான். அப்புறம் கிறிஸ்து விட்டு அவன் தூரமாக போகலை, கிறிஸ்து நண்புக்கு அவன் தூரமாய் போகலை, கிறிஸ்துவோடு ஐக்கியத்திலே அவன் இருந்து கொண்டான். என் வார்த்தைகளை கேட்க அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்றைக்கு இரவு உனக்கு நான் நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அழுது 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 உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் இல்லாமற் போகிற வரைக்கும் நீங்கள் அழுகலாம். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் என் வாழ்வில் இருக்குமானால் நான் பெருக முடியாதே, நான் உயர முடியாதே, அந்த தடை என்னுடைய இயேசுவின் நாமத்தில் மாறிப்போவதாக நம்முடைய ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். நினிவே மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று கர்த்தர் கண்டு ஆண்டவரும் திரும்பினார். நீங்கள் திரும்பி ஆண்டவர் திருப்புவார். ஒரு போதகர் சொன்னார், ஜெபிக்கிறவன் முதலாவது அவன் மாறுவான், ரெண்டு ஜெபிக்கிறவன் தேவனையே மாற்றுவார்.
உனக்காக தேவனுடைய திட்டத்தை, உனக்கு கர்த்தர் வச்சிருக்க திட்டத்தை அவர் கொண்டு வர முடியும். ஜெபிக்கிறவன் அவன் மாறுவான், ரெண்டு அவன் தேசத்தை மாற்றுவான், தேசத்தை மாற்ற முடியும். ஜெபிக்கிறவனால அவன் மாறுவான், ஒன்று ரெண்டு தேசத்தை அவனால் மாற்ற முடியும். மனம் கசந்தாள், அழுதாள், மனம் திரும்பினாள். வந்து நான் சொன்னேன், மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான். பேதுருடைய வாழ்க்கையில் வந்த மிக முக்கியமான ஒரு காரியம் அதான். இரண்டாவது இந்த பேதுருடைய வாழ்ந்த முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோவானுடன சுவிசேஷம் 20 அதிகாரம், யோவானுடன சுவிசேஷம் 20 அதிகாரம் 3 வசனத்தில், மனம் திரும்பின பேதுரு அடுத்து செய்கிறார், ஓடுறான், ஓடுறான், ஓடிட்டே இருக்கிறான், எங்கே ஓடுறான். அப்பொழுது பேதுரு மற்ற சிஷ்யன் கல்லறையின் இடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடுறான், வேகமாக ஓடுறான். எங்கே ஓடுறான்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை கல்லறையில் வச்சு அடைச்சிட்டாங்க, இயேசு அடைச்சிட்டாங்க, இயேசு அடைச்சிட்டாங்க, இயேசுவை எழும்புறார், இயேசு எழும்புவார், இயேசுவை பார்க்கணும், சடலத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். வாஞ்சே பார்த்தீங்களா? பெருக வேண்டுமென்று விரும்ப தேவ பிள்ளையே, அதையே கனவு காணுங்க, அதையே கொடுத்து வாஞ்சியாக இருங்க. வேதம் சொல்லுகிற சங்கீதத்தின் புஸ்தகம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல். என் வாஞ்சையெல்லாம், என் இயக்கம் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்தணும், அநேகருக்கு இயேசுவை குறித்து சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளையை நான் மாறணும் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் சூழ்நிலைமை தடையாக நிற்காது, பணம் தடையாக நிற்காது, சமூகம் உங்களுக்கு தடையாக நிற்காது, எல்லா தடைகளையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். படிக்கிறதுக்கு ஒரு நாளும் பணம் தடையாக இருக்காது, பொருளாதாரம் உங்களுக்கு தடையாகவே இருக்காது. நீங்கள் வாஞ்சையோடு இருந்தால் கூலி வேலை செய்து கூட எத்தனையோ பேர் படித்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. உங்களால் முடியும். இயேசுவை நம்பி காரியங்களை நீங்கள் முதல் படி எடுத்து வைக்கும்போது கர்த்தரை நம்பிரு, காரிய சித்தி அவரால் வரும். அவரை நம்பும்போது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சகிக்கு ஒரு வாஞ்ச இருந்துச்சு. என்ன வாஞ்ச? இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும், இயேசு எப்படிப்பட்டவரோ நான் அவரை இன்னும் அறியணும். பவுல் சொல்கிற கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்லை, எல்லாம் நஷ்டமாய் போனாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவை குறித்து இன்னும் அறிய வேண்டும். அந்த வாஞ்சை, அந்த தாகம், இயேசுவை குறித்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்குமானால் நம்மை குறித்து வேதம் சொல்கிறது, நீ என் தாசன், நீ என் பிள்ளைன்னு ஆண்டவர் சொல்லுவார். பாருங்க, வெளிநாடுகளிலேயோ வெளி தேசங்களிலேயோ வேலைக்கோ படிப்புக்கோ போயிருக்கிற பிள்ளைகள் வேகமாக வீட்டுக்கு வரும்போது ஒரு வாஞ்சியோடு என் அப்பாவை பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தினரை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்க எவ்வளோ வாஞ்சியோடு வருவார்கள். இன்றைக்கு அன்புக்கு ஒரு தெய்வ பிள்ளையே, நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கட்டும், கிறிஸ்து மேலே ஒரு வாஞ்சை இருக்கட்டும், ஆண்டவரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகள் மேலே ஒரு வானத்துக்கு ஆராதனைக்கு மேலே ஒரு வாஞ்சை இருக்கட்டும், தெய்வ சமூகத்து மேலே வாஞ்சை இருக்கட்டும். கஷ்டங்களை உயர்த்துவார். பேதுருவுக்கு அது இருந்தது. வாஞ்சையா ஓடுறான், ஐயோ இயேசுவண்ணா இப்படி பண்ணிட்டனே, இயேசுவே ஓடுறான், இயேசுவை தேடி ஓடுறான், கலர் எடுத்துக்கு ஓடுறான், வேகமாக ஓடுறான். சீமோன் பேதுருவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்கு உள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டின சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். போனான், கண்டான், இயேசுவை காணல, சீலையாவது கண்டுட்டான். ஆமாம், ஆனால் திடீரென்று அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. என் அன்புக்கு தெய்வ பிள்ளையே, இந்த பேதுரு ஒரு காலத்தில் மறுதளித்த பேதுரு, இயேசு ரொம்ப தூரமாக இருந்தவன், ஜெபத்தில் தூங்கினவன், போன வாரம் சொன்னேன் நிறைய ரிமார்க்ஸ் ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் இப்பொழுது ஒன்று மனம் கசந்து அழுது மனம் திரும்பினான், ரெண்டு இயேசு குறித்து ஒரு வாஞ்சியோடு ஓடுறா. இயேசுக்கா ஓடுவோம், இயேசுக்கா செயல்படுவோம், கர்த்தருடைய ஊழியங்களை செய்வோம், மொத்த மக்கள் அறுவடை செய்வோம். மூன்றாவதாய் அப்போஸ்தலர் 1:13, இயேசு போகும்போது ஒரே உட்கார் சொல்லிட்டு போனான், நான் போன பிற்பாடு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், வாக்கு தத்தத்தின் ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னபொழுது ஹீ வைட்டப்பான், ஆண்டவரே அந்த வாக்கு தத்தத்தின் பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும் என்று அதை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டான்.
அப்போஸ்தலர் 1:8 சொல்கிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் மறுதலித்த அனுபவத்தை மாறி கர்த்தருக்கு மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ரெண்டு காரியம் சொல்கிறேன், ஒன்று மறுதலித்த அனுபவம், இப்பொழுது மறுரூப அனுபவம். மறுதலித்த அனுபவம் உண்டு, மறுரூப அனுபவம். பரலோகத்தின் தேவனுடைய ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான். ஒன்று மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டான், மனம் திரும்பினான் என்று சொன்னேன். ரெண்டு இயேசு குறித்த வாஞ்சியோடு அவரை பின்தொடர்ந்து வந்தான். மூன்று எல்லாம் முடிந்த பிற்பாடும் பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு போய்விடக்கூடாதுப்பா, உடைய மகிமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் பெருக முடியாது ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் பெருக முடியாது, நீர் பெருகட்டும், நான் சிறுகணும், உம்முடைய மகிமை நம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளே பெருகணுங்கிற வாஞ்சை இவனுக்குள்ளே நாளுக்கு நான் நாளுக்கு நான் அதிகரிக்க அதிகரிக்க ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னொரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி சாத்தியம்? இவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவே இவனுக்குள்ளே வந்தார். எந்த இயேசுவை மறுதளித்தானோ அந்த இயேசுவே இவனுக்குள்ளே வந்தார். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ரொம்ப வேண்டாம் என்று ஒதுக்கினீர்களோ அந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடுகிறார். பிரதர், இயேசு ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஸ்தாபிக்க வரவர் அல்ல, மதத்தை தோற்றுவித்தவர் அல்ல, உங்கள் மனதிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர். எளிமையில் இருக்கலாமா? அவர் விஷயங்களோடு சேர்ந்து கண்களை மூடலாமா? கருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் உடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்குவதாக. ஒருவேளை பல நாட்களை அழுது, ஐயோ என்னுடைய படிப்பில் இப்படி சம்பவித்து விட்டதே, எனக்கு ஜெயிக்க முடியவில்லையே, தோல்ட்டு விட்டேனே என்று வேதனைப்படுகிற, ஐயோ படிக்க முடியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அன்பின் சத்தம் இன்றைக்கு அவர்களுக்கு துணிப்பதாக என்று நான் செபிக்கிறேன். மனம் கசந்து அழட்டும் அப்பா, ரெண்டு உண்மை பின்பற்றிட்டு ஆண்டவர் உண்மையால் ஒரு வாஞ்சையை தாரும். மூன்று பரலோகத்தின் தெய்வமே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு உமக்காய் நாங்கள் சாட்சியாய் முன்னேற ஆண்டவரங்கள் கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்ட ஒருவர் கூட உடைய சமூகத்தோடு தூரம் போய்விடக்கூடாது. உமக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசின காட்சி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு மறக்காம எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.